வணக்கம் நண்பர்களே மத்திய அரசின் வேலைவாய்ப்பான இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க திருவனந்தபுரம் மற்றும் பெங்களூரில் இந்த வேலைவாய்ப்பு டெக்னீஷியன் டிராஃப்ட்மேன் டைப்பிஸ்ட்னு பல்வேறு பதவிக்கு காலி பணியிடங்கள் இருந்து எஸ்எஸ்எல்சி ஐடிஐ எனி டிகிரி படித்தவர்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் கடைசி டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சேலரி அறுபத்தி ஒம்பதாயிரத்தி நூறு வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ எப்படி இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிற முழு விவரத்தையும் நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்களது மொபைலுக்கு அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா எப்படி இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிற முழு தகவலும் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க நம்ம விடியக்குள்ளே போகலாம் இஸ்ரோவில் பார்த்திங்கன்னா எல்பிஎஸ்சிங்கிற யூனிட்டுக்கு திருவனந்தபுரத்துலேயும் பெங்களூர்லேயும் இருக்குது இந்த கா இங்கே வந்து பார்த்திங்கன்னா டெக்னீஷியன் அப்படிங்கிற முதல் பதவிக்கு வந்து காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க இருபத்தி ஓராயிரத்தி எழுநூறுவா இருந்து அறுபத்தி ஒம்போதாயிரத்தி நூறு வரைக்கும் பேசிக் சொல்லியிருக்காங்க ஃபிட்டர் டர்னர் எலக்ட்ரோ மெக்கானிக்குன்னு சொல்லிவிட்டு காலிப்பண்ணிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க ஃபிட்டரில் எட்டு காளிப்பண்ணிடங்கள் டர்னரில் மூன்று எலக்ட்ரோ மெக்கானிக்கில் ஒரு காலிப்பண்ணிடங்கள் என்ன சுழற்சியின் அடிப்படையில் எஸ்எஸ்எல்சி முடித்தவர்கள் ஐடிஐ படித்தவர்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க இரண்டாவது பதவி டிராப்ஸ்மேன் பி இதுலேயும் பார்த்திங்கன்னா இருபத்தி தொள்ளாயிரத்தி எழுநூறுவா இருந்து அறுபத்தொம்பாயிரத்து நூறு வரைக்கும் பேசிக் சொல்லியிருக்காங்க மெக்கானிக்கல் படித்தவர்கள் எஸ்எஸ்எல்சி ஐடிஐ டிராப்ஸ்மேன் கேட்டகரிக்கு மெக்கானிக்கல் படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க மூன்று காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க அடுத்த பதவி ஹிந்தியில் டைப்பிஸ்ட் ஒரு காலி பண்ணிடங்கள் இதற்கு பார்த்திங்கன்னா கிராஜுவேட் இன் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காமர்ஸ் மேனேஜ்மெண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வித் பஸ் கிளாஸ் டிக்ளேர்டு பை த யூனிவர்சிட்டின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஹிந்தி டைப்பிட்டிங் தெரிஞ்சவர்கள் கம்ப்யூட்டர் ஆப்ரட் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சவர்கள் இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் தெரிஞ்சவர்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற தகவல் கொடுத்துருக்காங்க ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் விவரங்கள் கொடுத்துருக்காங்க அஸ்ஸான் மூணு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்னைக்கு இருபத்தி ஆறு வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓபிசி எஸ்சி பிடபிள்யூடி எக்ஸ் யூஸ்மன் அண்ட் அதர் கேட்டகரிக்கெல்லாம் அஸ்பர் கவர்மெண்ட் ரூல் பிராரம் ரிலாக்ஸேஷன் உண்டு அதனோட விவரங்களும் கொடுத்துருக்காங்க ஆன்லைன் மூலியமாகத்தான் விண்ணப்பிக்க முடியும் டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ ஐபிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் நிலைய தினத்தில் இந்த ஆன்லைன் மூலியமாக பதிவுகிறதுக்கான அப்ளிகேஷன் போட்டு வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ வந்து இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முதல் பதினாலு மணிலிருந்து மூணு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் பதினாலு மணி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க ஸோ ஃபர்தராக உங்களுக்கு டீட்டெயில் வேணும் அப்படின்னா அஃபிஷியல் சைட்டில் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன் தவறாம லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் வேலைவாய்ப்பு இல்லாத உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோ பதிவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தவறோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்